ప్రవీదినముద్భవం ప్రజగత్పుణ్యఫలం తదండహస్తం శరణాగతసార్ధవాహమీడే శిఖజాశేఖరినం పతిం యతీనాం అస్మద్గురుపరంపరాయే నమః. ஜைன மதம் கண்டனம் பண்ணப்பட்டது. இனி பாசுபதாருடைய மதம், சைவாள், காபாலிகாள், காளாமுக்காள், பாசுபதார் இப்படின்னு நாலு விதமா இருக்கு. அவளுடைய மதத்தை இப்ப கண்டனம் பண்ண போற. பூரமேவாம் தெரிய சாதிச்சுட்டா. அப்படி இருக்கச்ச இங்க இது பண்ண வேண்டாமே, இது தேவையே இல்லாம இதனுடைய கண்டனத்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னுட்டு கேட்டாக்க அதற்கும் சமாதானம் சொல்ற. அப்படின்னா இல்ல, சில பேர் விபரீதமான சிந்தனையில இருப்போம். ஸ்ருதியில சிவனை பத்தி கூட சொல்றக்கு, அதனால சிவன் பரதேவதன் நினைச்சுட்டு விபரீதமான கற்பனை கூட நிறைய பேருக்கு வந்துள்ளாம். அந்த மாதிரி வரக்கூடாது. பசுபதி மதம் கூட இது வேத விருத்தம், வேத விருத்தமா இருக்கவே அதை ஏத்துக்க கூடாது, அதை ஆதரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இங்க இந்த அதிகாரம் ஆரம்பிச்சு பசுபதி மதத்தை கண்டனம் பண்ற சுத்திரக்காரர். நாலு விதமா இருக்க, பாசுபதான்னு சில பேர், அது மாதிரி காளாமுக, அத மாதிரி காபாலிக்காள் அப்படின்னுட்டு நாலு விதமானவா அவ இருக்கா. அந்த நாலு சிவனே, அந்த சிவன் நிமித்த காரணமாகத்தான் இருப்பான், பிரகிருதி தான் காரியமா இருக்கும். சில பேர் பரமாணு காரணவாதம் அப்படின்னுட்டு அவளை சொல்ற, அது தப்பு. அது இந்த இது வந்து மகாபாரதத்திலாம் கூட இந்த சைவ மதமானது சொல்லப்பட்டிருக்கு, சிவன் எல்லாம் பத்தி சொல்லிருக்காது. ஆகையினால இவர் சொல்றதையே ஒத்துக்கலாமே அப்படின்னு சொல்றார். அவ சில தத்துவங்கள்லாம் விபரீதமா சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னாக்க, மோக்ஷ சாதனமா என்ன இருக்குது, முத்ரிகா சக்கம்னு ஒண்ணு சொல்றா. அந்த முத்ரிகா சக்கம் அப்படின்னா ஆறு முத்திரையும், அந்த ஆறு முத்திரைன்றது எதுன்னா கண்டிகை, ருச்சகதராத ஆபரணம் மாதிரி, குண்டலம், சிகாமணி, சாம்பல், யஜ்ஞோபவீதம், இதெல்லாம் சொல்றாரு. மிருத்திகா ஷட்கதத்வஜ்ஞா பரமுத்ரா விசாரதா அகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணமர்ச்சதி. அப்படிப்பட்ட இது மாதிரி இருந்துட்டு அந்த சிவனை வேண்டிட்டு, இதுல என்டோத்ரஸ்டர் பகாசனன்னு உனக்கு பேர், பகம்னாக்கா ஸ்திரீகளுடைய யோனிய சொல்றது, அதை ஆசனமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். இத அப்படிப்பட்டவனை தியானிச்சுன்னா சொல்றது கொஞ்சம் விரசமா இருக்கும் கொஞ்சம். இதெல்லாமே நம்ம வந்து நம்ம உச்சிஷ்ட கணபதி பூஜா பண்றவா இந்த நாமெல்லாம், அவெல்லாம் தான் இந்த மாதிரி நீசமெல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் சுத்திர தேவதைகளுக்கு பண்ற பூஜைகள், அதே தான் நம்ம எல்லாம் பெருமாள் ஆராதனம் பண்றவா. பெருமாள் ஆராதனம் பண்றதுனால நமக்கு எல்லாமே உத்கிருஷ்டமா இருக்கும், இதுவும் நீச்சமா இருக்கு. இத வந்து இந்த இந்த முத்ரிகா சக்கம் முத்ரா சக்கம்ன்ற அதெல்லாம் எடுத்துட்டானோ சரியா போயிடுமா. அவன் ஆதிகி முத்ரித தேகஸ்து ந பூயைய ஜாயதே, திருப்பி அவன் பிறக்க மாட்டான். இந்த ஆறு முத்திரைகளை சென்றிருக்கிறவன் திரும்பி அவன் பிறக்கவே மாட்டான், அவன் மோட்சத்தையே அடைஞ்சிடுமா அப்படின்னு அவ சொல்றார். அந்த மாதிரி காளாமுக்கால்னுட்டு ஒரு சைவாள் இருக்கா, அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க,
கபாலம் மண்டபம் இருக்கு பாருங்க, அதுல அந்த அதுல வந்து பாத்திரமா வச்சுட்டு போஜனம் பண்ணுவாவா. அதே மாதிரி இந்த ருத்ரபூமி இருக்க ஸ்மசானம் மயானம், அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து, அதாவது சவபஸ்மா, வெறும் சாம்பல் இல்லை, பிரேதத்தெல்லாம் நம்ம எரிக்கிறோமே அந்த சாம்பலை எடுத்து உடம்புல பூசிப்பா அதை சாப்பிடுவாளாம். அந்த மாதிரி கையில எப்பொழுதும் ஒரு கொம்பு பிடிச்சுட்டு இருப்பாளாம், சுரா கும்பம் அப்படின்னு. அதாவது ஒரு இது ஒரு சாராயம் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு போத வஸ்து அதை வச்சுக்கிறது. அது இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ஆதாரமாக இந்த ருத்ர தேவனுக்கு பூஜை பண்ணுவாவா. இதுதான் ஐகிக பலம் ஆமுஷ்மிக பலம் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்லாம் அந்த காபாரிகள்லாம் காளாமுகாலாம் சொல்றார். ருத்ராஷகம் கணம் அஸ்தே ஜதா சைக்கேயா சமஸ்தகே கபாலம் பஸ்மனா அஸ்நானம் அப்படின்லாம் அவன் சொல்றார். சைவாகமத்தில் அதெல்லாம் சொல்லப்படும். அத மாதிரி ஒரு விபரீதமும் உனக்கு சொல்றாவா, ஏதோ ஒரு தீட்சை அப்படின்னு உனக்கு சொல்றாவா. அந்த தீட்சைய பண்ணிட்டான்னாக்க ஒரு தீட்சையில அந்த சைவ தீட்சை அதை பண்ணிட்டாக்க எந்த வர்ணத்துல பிறந்தாலும் சரி அவன் பிராமணனா மாறிடுறான் அப்படின்னு அவன் சொல்ற. பிராமணனா மாறிடுறான், சன்னியாசியா மாறிடுறான் அப்படின்னு அவன் சொல்றாவா. தீட்சா பிரவேச மாத்திரேன பிராமணோ பவதி க்ஷணாத், ஒரு க்ஷணத்துல அது பிரவேசம் ஆயிடுதுன்னா போறோம். அந்த தீட்சையில சைவ தீட்ச பிரவேசம் ஆயிட்டாலே அவன் பிராமணனா மாறிடுறான். அது மாதிரி காபாலம் பிரதமா அஸ்தாஜ எதிர் பவதி மாணவ காபால விரதம், அந்த விரதத்தை அவன் கபாலனுக்கே மண்டவோடு அந்த விரதத்தை வச்சிருந்தான்னாக்கா அவன் வந்து மண்டபத்தை வச்சிருந்தான்னாக்க அவன் சன்னியாசியா மாறிடுறான் அந்த வருஷத்தை பண்ணினாக்கா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாம் இது வந்து திருப்பாவ சேவிக்கிறோம். அதுல செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கற்படி கூறைன்றதுனால எது சொல்லப்பட்டது, யார் சொல்லப்படுறான், அதாவது கஷாய வசத்து தைத்தியவான் அர்த்தம். அதுக்கு சில ஆச்சாரியால் என்ன பண்ணாக்க சைவ த்விஜ சந்நியாசி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். சைவாலில் இருக்கக்கூடிய பிராமணர்களால குருக்கள் சொல்ற பாருங்க, அவ மாதிரி அவெல்லாம் வந்து அந்த சன்னியாசிகள் அதுல சன்னியாசாசனம் வாங்கிட்டவா. அப்படின்னு சொல்லிட்ட ஸ்ரீவைஷ்ணவாளிலேயே அப்ராமணால சில பேர் சன்னியாசிகளா இருப்பா. அவால சொல்றது ஏன்னா அங்க வந்து எதி எதி ரூபமான பூணல்லாம் சொல்லலை, யஜ்யோபேதம்லாம் சொல்லலை, செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவன்தான் இருக்கு. சன்னியாதிகளுக்கும் மூணு வெளுப்பா இருக்கணுமா, என்ன வெளுப்பா இருக்கணும்னா மனசு வெளுப்பா இருக்கணும். அந்த ஜலபவித்திரம்னு சொல்லுவா, இந்த திருதண்டா இருக்கு பாருங்க அது மேல ஒரு துணி கட்டியிருக்கும் அதுக்கு ஜலபவித்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதை வந்து சந்தியாவந்தனம் மன்னச்சே ஜபம் மன்னச்சேன்னா அந்த துணி இருக்கு பாருங்க ஜலபவித்திரம், அதை எடுத்து விரல்ல கட்டின்னு தான் ஜபிக்கணும். ஜபம் பண்றது அப்படிதான் பண்ணணும், சன்னியாசிகள்லாம் அவர் தான் பண்ணுவார். அதனால அது வெளுப்பா இருக்கும். அதே மாதிரி பல்லு வெளுப்பா இருக்கும், என்ன அர்த்தம், உடம்பு சுத்தமா இருக்கணும்னு அர்த்தம், மனசுத்தம். அந்த பல்லு சுத்தமா இருக்கிறதுனால தேக சுத்தி, அத மாதிரி வஸ்திரம் சுத்தமா இருக்கும், அந்த ஜலபவித்திரம் ஜலபவித்திரம் அதுவும் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சொல்றக்கு. இது எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த செங்கற்பொடி கூரைன்றதுக்கு சைவ த்விஜ சன்னியாசின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க,
அது வராதுன்னு சிவபக்தன் பெரியாண்டவன் சாதிப்பார். ஏன் அத மாதிரி சாதிப்பாருனாக்கா, குருக்கள்ல சன்னியாசிகள் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து சன்னியாசின்னு வந்தாலே அவ என்ன பண்ணணும்னா நாராயண ஜபம் தான் பண்ணணும். நாராயண ஜபம் பண்ணணும். நாராயண ஜபம் பண்ணாதான் அவளுக்கு சுரூபமே. சன்னியாசிகளுமே நாராயண நாராயணன் தான் முடிப்பா. சங்ககிரி பீடாதிபதி எழுதுவார் நாராயண ஸ்மரண பூர்வகம் அப்படின்னு எழுதுவார். ஸ்ரீமுகம் கொடுத்தாக்கா நாராயண ஸ்மரண பூர்வகம்னு இது பண்ணுவார். காஞ்சி பெரியவர் இருந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவரை பத்தி சொல்லிச்சு, அவர் என்ன பண்றாருன்னா யோகக்ஷேமத்துக்கோசரம் லோகக்ஷேமத்துக்கோசரம் நாராயண ஜபம் பண்ணிட்டு இருக்காவா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த காலத்துல நான் ஜெயேந்திர சரஸ்வதியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். உபன்யாசம் பண்ணி முடிச்சாக்கா நாராயண 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 அப்படின்னு சொல்லுவாவா. இதுதான் கிரமம். இப்ப மாத்திட்டு தான் சொல்றா. ஆனா நாராயண ஜபம் தான் வாழ சன்னியாசிகள்லாம் நாராயண நாராயணன் தான் சொல்லணும். பரமாவட்ட சுவாமிய சேவிச்சாக்கா போரும் போறோம் நாராயண நாராயண அப்படின்னு சச்சாவும். நான் ஒரு வாட்டி அதை கேட்டேன் சுவாமி கிட்ட, பரமாவட்ட சுவாமி கிட்ட, ஏன் அது அபிவாதனம் பண்றதில்ல சன்னியாசிகளை? சின்ன பையன் இப்பவும் சின்ன பையன் தான், வயசுல வண்டி ஏறெடுத்தோ அப்ப வயசுலையும் குறவு ஞானமும் கிடையாது. இப்ப ஞானம் இல்லை வயசு ஏறெடுத்தோ அப்ப சுவாமியே அப்படின்னு கேட்டேன் பரமாவட்ட சுவாமி கிட்ட, பெரிய பரமாவட்ட சுவாமி கிட்ட 25 வருஷம் முன்னாடி இருக்கும். அதே மாதிரி சன்னியாசிகளை சேவிச்ச அபிவாதனம் பண்றதில்லை, நாராயண நாராயணன் சொல்ற ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு சுவாமி சாதிச்சார் சமாதானம். ஒண்ணு இல்ல, நாராயண ஜபம் தான் சொல்றது, சேவிச்சாக்கா அபிவாதனம் பண்ணணும். அபிவாதனம் பண்ணாக்கா என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னாக்கா, இது ஒரு அபூர்வ விஷயம், அதுக்குதான் இதை விஞ்ஞாபிக்கிறேன். ஆயுஷ்மான் இப்ப தேவதத்தன் சேவிக்கிறான், அவன் சொல்லுவான் தேவதத்தனா சர்மா நாம அகமசிவோ அப்படின்னு அபிவாதனம் பண்ணுவான். பண்ணி முடிச்ச உடனே ஆச்சாரிய யார சேவிக்கிறானோ அவ என்ன சொல்லணும், ஆயுஷ்மான் பவ தேவதத்தா அப்படி இழுக்கணும். தேவதத்தான்னுட்டு மூணு மாத்திரையில சொல்லணும். இத வந்து வழக்கத்துல இருக்கு. இதுல வந்து வியாக்கரண சாஸ்திரத்திலே அதெல்லாம் சொல்லியிருக்கா. இப்ப இந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு பாருங்க, சன்னியாசிகள் அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கோசரமே அவ பிரவர்த்திக்கிறவா. அவ தன்னை சேவிக்கிறவாள் கூட என்ன பண்ணுவான்னாக்கா ஆயுஷ்மான் பவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அபிவாதனம் பண்ணா இவ சொல்லணும் அது மாதிரி ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லணும். அது சொல்லக்கூடாது. அது சொல்லிட்டா ஆசீர்வாதம் பண்றதா ஆயிடும். அதனால அபிவாதனமே பண்ணக்கூடாது. அதனால யார் சேவிச்சாலும் நாராயண 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 அப்படின்னு சொல்லிடணும். சில பேர் வந்து சேவிக்கிற சமயத்துல நம்ம காதல விழாது, அவ என்ன சொல்வான்னே தெரியாது. அவ என்ன பண்ணுவான்னாக்கா இப்படி வச்சுட்டு காதல் ஏதோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிடுவாவா. அப்ப பேரே காதல விழாம எப்படி ஆயுஷ்மான் சொல்றதுன்னாக்கா, அதுக்கு ஒண்ணு சொல்றா, ஆயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னு சொல்லிட்டா போதும் அப்படின்ட்டு இருக்க. இப்பெல்லாம் என்ன என்ன நீ தீர்க்க ஆயுஷ்மான் பவா அது மாதிரி தீர்க்க சுகங்களை வா அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா ஸ்திரீகளுக்கும் அபிவாதனம் உண்டு, புருஷாளுக்கும் அபிவாதனம் உண்டு, அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இப்ப பாருங்க, இவ நாராயண ஜபம் தான் இவ பண்ணணும். சைவா எல்லாம் நாராயண ஜபம் எப்படி பண்ணுவா? நாராயணன்றது அவளுக்கு ஒரு ஜீவராசி மாதிரி தானே, அதனால நாராயண ஜபம் பண்ண மாட்டார். ஆகையினால இவாளுக்கு சன்னியாசியிலே கிடையாது, சன்னியாசியே அவளுக்கு கிடையாதுன்னு ஆண்டவன் சாதிச்சிருக்க. இப்ப இங்க என்ன நகை இவாலே சொல்றா, இத காப்பாளம் பிரசத்தை அனுஷ்டிச்சாக்கா அவ வந்து எதியா மாறிடுவான், சன்னியாசியா மாறிடுவான் அப்படின்னு சொல்றான். அந்த சாஸ்திரத்திலையும் சொல்லணும், எதி சம்ஸ்காரம் எதி சன்னியாசாஸ்திரம் ஸ்ரீகாரம்னா புஸ்தகம்லாம் சின்னாண்டவன் எழுதியிருக்கார். அது நம்ம ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் அதை பிரச்சுரமே பண்ணிருக்கார், அந்த கிரந்தமே போட்டிருக்க, அடியன் பார்த்திருக்கேன். அது அவர் விஷயத்துலதான் எல்லாம் இது பண்றார் அது மாதிரி இருக்கு. ஆகையினால இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனா அவ சொல்றா இத, இதே மாதிரி ஒரு அப்ராமணன் கூட பிராமணனா மாறு அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு காப்பாள விரதத்தை அனுஷ்டிச்சாக்கா சன்னியாசியாவே மாறிடலாம்
அப்படின்னு சொல்றதோ, இத மாதிரி முத்திரிகா சங்கத்தை இது பண்றதோ, ஒரு சுடுகாட்டுல போய் இந்த இதை எடுத்துக்கிறது, புணத்தினுடைய சாம்பல் அதை சாப்பிடுறது, அதை பூசிக்கிறது, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பிரமாணமா இல்லையா? ருத்ரன் வந்து நிமித்த காரணமா இருக்கான், உபாதான காரணம் கிடையாது அப்படின்னா இவன் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி சொல்லக்கூடிய தத்துவங்கள் மதங்கள் இதெல்லாம் சரியா, இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் ஒத்து வராது, சரியில்லை. இது அங்கீனம் நியாய மார்க்கத்துல இருக்கிறவா இதை அங்கீகரிக்க மாட்டார். இது என்னன்னா மோகசாஸ்திரங்கள் இதெல்லாம் மனுஷால மோகிக்கிறது. பிரமாணம் சொல்ற கீதையில இந்த மாதிரி இந்த அல்பமான சுத்த தேவதைகள் இருக்காளே, அவனெல்லாம் குறிச்சி ஒருத்தன் தபசோ இல்ல யாகமோ கர்மாவையோ அனுஷ்டிச்சாக்க அவனுக்கு உடனே பலன் கிடைச்சிருக்கலாம். இதுதான் மோகிக்கிறது ஜனங்களை. சோமிரத்ரமஹா அபாஹோ மோகசாஸ்திராணி காரியம்னா தேசிகன் உதாரணம். ஹே ருத்ரா, நீ வந்து சிவனே மோகசாஸ்திரங்களை நீ பண்ண பண்ணி ஜனங்களெல்லாம் மோகிச்சு விட்டுடு அப்படிங்கிற. இத வந்து இன்னொன்னு, அந்த மாதிரி மோகசாஸ்திரங்கள்லாம் இவர் சொல்லி வச்சிருக்க பண்ணி வச்சிருக்கார் இவர். அத மாதிரி இவர் பிறக்க தேவை இவர் என்ன பண்ணாருனாக்கா, அதாவது சதுர்முக பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். அவர் மானச புத்திரெல்லாம் தனக்காதிகள்லாம் பிறந்தார். அவ அப்படியே பார்த்தாவா மகா யோகிகள், பிறக்கத்தே யோகிகளா பிறந்துட்டார். சுயமாக விஜயானாக நிவர்த்தி தர்மம் ஆசிரியாக. அவன் வந்து கேட்கிறான், என்னத்துக்கு என்ன சிருஷ்டி? உடனே அவர் என்ன பண்ண, சதுர்முக பிரம்மா சொன்னார், பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னார். வாழ்க்கோ வந்துருச்சு, நாங்கள்லாம் வந்து பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் பிறக்கல, நாங்கெல்லாம் யோகிகளா இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி அல்ப விஷயத்தான் சொல்லாத, நான் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆக போயிட்டான். அந்த சமயத்தை கோபம் உண்டு சதுர்முக பிரம்மாவுக்கு, ரஜோகுணம் முடியோ அப்படியே ரெண்டு புருவமும் ஒன்னா எரிஞ்சு சேர்ந்துதான் கோபத்துல. அப்ப அவருடைய அந்த ரெண்டு புருவத்து மத்தியில இருந்து எகிரி குச்சிதான் ஒண்ணு, அதுக்கு பேர் தான் ருத்ரன்னு பேரு. அழுதுதான், என்ன இது படைச்ச அப்படின்னுட்டு, சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்ன பண்ணி சிருஷ்டி பண்ண, ருத்ரன் மூலியோ ருத்ர பூமியில இருக்கிறது ஒரே பிசாசுகளை பூதகணங்கள்லாம் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுடுத்து, எங்க பார்த்தாலும் இதே. இப்படிப்பட்ட ஒரு ருத்ரன் அவன் சொன்ன சாஸ்திரம், அவன் விஷயமான சாஸ்திரம், இத போய் யாராவது பிராமணிக்கா அங்கீகரிப்பாளா? அதனால இது அசமஞ்சசம், இது சரியான சாஸ்திரம் இல்லை. இந்த சாஸ்திரத்தை எப்பேற்பட்ட உத்தம அதிகாரியும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா சாத்விகாள்னா என்னைக்கும் சாத்விக குணத்தோட சேர்ந்ததையே அங்கீகரிப்பார், ரஜோகுணத்தையோ தமோ குணத்தையோ அங்கீகரிக்க மாட்டார். ஏற்கனவே இரண்டிகர்பரால் சொல்லப்பட்ட யோக தரிசனம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கண்ணனம் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒத்து வராது. வாங்கின கண்ணனம் பண்ணிச்சு, அவளும் கண்ணனம் பண்ணப்பட்டதா ஆயிடுச்சு. இப்போ இவாளுடைய மதம், இந்த மதமானது எல்லாத்திலையும் விபரீதமா இருக்குது. பகவான் சிவன் நாராயணனே பரதேவதைன்றதான் சர்வசாஸ்திரம். ஸ்ரீமான் நாராயணோனஹ பதி அகிலதனுஹு முக்திதோ முக்த போக்யா அப்படின்னுட்டு சுவாமி சாதிக்கிறார். பரதேவதா அதிகமான சாராள்னு சாதிச்சிருக்க, பரதேவதா பரமார்த்தியாதிகாரத்திலையும் சாதிச்சிருக்க. அதுல அவனே சித்தோபாயனா இருக்கான், அவனே முக்தி திசையில அனுபவிக்க வேண்டியவனா இருக்கான் அப்படின்லாம் சாதிச்சிருக்கார். அப்படி இருக்கச்சே அவன்தான் பரம புருஷன், அவன்தான் பரதேவதை, அவனை விட்டுட்டு ருத்ரனை ஏத்துண்டாய்வா, அதுலயே அடிபட்டு போயிட்டா. அதுலயும் ருத்ரனை நிமித்த காரணமா வண்டி ஒத்துண்டா, உபாதான காரணமா ஒத்துக்கல, அதனாலே அடிபட்டு போயிட்டா. மூணாவது ஆச்சாரங்கள், ஆச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்கோ அதுவும் விபரீதமா போயிடுத்து, எல்லாம் விபரீதம் ஆச்சாரத்துல. ஒரு சிவேஷ்வன் என்ன பண்ணுவான், திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுவான், ருத்ர பூமி பக்கம் எட்டி பார்க்க மாட்டான், போயிட்டு வந்தா பூணல் போட்டுக்கணும்னு சொல்றது. ருத்ர பூமிக்கு போட்டு வந்தா பூணல் போட்டுக்கணும், அந்த சவத்தை தொடக்கூடாது, சாம்பலை தொடக்கூடாது, கால் மிதிப்படக்கூடாது. எங்க அங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம்,
ரோட்ல போயிட்டு இருப்போம், இந்த பானை சட்டிலாம் இருக்கு பாருங்க, அது உடஞ்சு சில்லுலாம் விழுந்திருக்கும், அந்த பானை ஓடு அதெல்லாம் அதெல்லாம் மிதிக்காம போ அப்படின்னு தெரியவா, அதெல்லாம் மிதிச்சாக்கா தித்தாமன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்த மாதிரி இது இது சொல்றா எல்லாம் நம்ம ஆச்சாரங்கள்லாம் இருக்கு. அப்படி அதை மிதிக்கவே கூடாது, வெளியில வீதியில இருக்கக்கூடிய சக்தியே மிதிக்க கூடாது, அது உடஞ்சு போயிருக்கும் அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி இருக்கச்ச ஒரு ருத்ர பூமியில போய் அங்க போய் சவத்தை தொடுறது, அத மாதிரி அந்த பஸ்மத்தை தொடுறது, அங்கேயே தபஸ் பண்றது, இதெல்லாம் பிராமணிக்கால் ஒத்துப்பாளா? ஆச்சாரங்களே விபரீதமா இருக்கிறது. பதுமத்திரன்ல யஜ்ஞாதிகள் தான் சமேதம் வேதானவதினேன பிராமணா விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா சொல்றது. தபஸ் பண்ணணும், எப்பேர் விட்ட தபஸ், அப்படியே உடம்ப வருத்தின்னு பண்ணணும். சாராயத்து உஷாக்க உடம்ப வருத்திக்க முடியும், உடம்பு போதை வந்து அட்டகாசம் ஆடின்னு இருப்பாப்பா, அது தேவையில்லையே. ஒரு சாத்விகனுக்கு அது கூடாது, அதனால அதுவும் தவறுது. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா, எல்லாமே யாகாதிகளை பண்ணுங்கோ, ஹோமாதிகளை பண்ணுங்கோ, தானங்களை பண்ணுங்கோ, தபஸா நொட்டியுங்கோ, உபவாசம் இருங்கோ, எத்தனை கிரமங்கள். இன்னொரு ஜீவனுக்கு கெடுதலே நினைக்க கூடாது. அப்படி இருக்கிறதே நூற்றையும் மண்டை ஓட்டையோ தூக்கின்னு ஊற சுத்தின்னு இருக்கோம்னாக்கா நியாயமா? அதுல வச்சு போஜனம் சாப்பிட்றதுன்றது நியாயமா? அதை பார்த்தாலே தீர்த்தா மாணவன் சொல்றோம். அப்படி இருக்கச்சே அந்த மண்டை ஓட்டில் சாதம் சாப்பிட்றது, அதில் குத்தி குத்தி இது சாப்பிட்றது, சுறாபானம் பண்றதுன்னா தவறது. அதனால இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இவள் சொல்ற தத்துவம், இவா சொல்ற ஆச்சாரம், இதுல வந்து வைசேஷிகள ஆச்சாரத்தை யாரும் தப்பு சொல்லல, சாங்கியனுடைய ஆச்சாரத்தை யாரும் தப்பு சொல்லல, தத்துவத்தான் தப்பு சொன்னோம். ஆனால் இங்க என்ன தெரியுமோ, தத்துவமும் கெட்டு போனது, சரியில்லை, தோஷகிரஸ்தம். அந்த மாதிரி ஆச்சாரமும் தோஷகிரஸ்தமா இருக்கு. அப்படிப்பட்டத யாருமே அங்கீகரிக்க மாட்டா. போய் அத மாதிரி இருந்ததுன்னாக்கா எந்த ஒரு பிராமணிகனும் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா பரதேவதைய இதுதான் பராமர தத்துவங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும், பராமர தத்துவங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். அர்த்த பந்தியாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார், நமக்கு கர்மா இருக்கே, நம்ம கர்மாதான் நம்மளை மாட்டி விட்டுறது. சிவங்கோயில் பக்கம் நம்ம போறது கிடையாது, சிவங்கோயில் பக்கம் நம்ம போவே கூடாதுன்னு சொல்றோம், ருத்ர தேவதைகள் பக்கம் போகாதீங்கோ அப்படின்னு எங்க சாஸ்திரிகள் கேட்டிருக்கார். வாத்தியார் முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள், நாங்களும் திருமாலை சேவிக்கிறோமே, பெருமாளுக்கு ஆராதனை பண்றோம், எங்களுக்கும் சாலக்கிராமம் மட்டும் ஆராதனை உண்டாச்சு, ஆனா ஸ்ரீவைஷ்ணவன்லாம் நாங்கெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டேன்றாளே அப்படின்னுட்டு கேட்டாலும், அதுக்கு எங்க சாஸ்திரிகள் கேட்டதுக்கு பதில் சொன்னாலும், இல்ல இல்ல இந்த நடுவுல குறுக்கு வாட்டில இட்டு வர்றீங்க நீங்க, சரி பண்ற மாதிரி பாருங்க, அதுதான் எங்களை வந்து மடக்கிறது, சரி பண்றவங்க கூடாது, அதுதான் எங்களை விபரீதமாக்கிடுத்து உங்கள்கிட்ட பிரிச்சு விட்டுருச்சு. நாவல்பாக்கம் பெரிய சுவாமி திருவிசனுள்ளவர் பெரியவாகிட்ட மீமாசு ஆப்ஷன் இருந்தார். அப்போ ஆப்ஷன் இருக்கிற காலத்துல அவர் வந்து நிச்சயப்படி உஞ்சவர்த்தி எழுந்தொழி ஆகும், உஞ்சவர்த்தி எழுந்தொழிச்ச பகவதி பிக்ஷாதிகள் சில பேர் இருக்கா பாருங்க ஸ்மார்த்தார், அவ விபூதி இட்டு இருப்பார். அவ வந்து அரிசியை சேர்க்கலான்னு வந்தாக்கா அவளை மூஞ்ச பார்த்துட்டு சுவாமி திருவிழி போயிடுவேறோம், வாங்கிக்க மாட்டேறோம். திருவிஜனோட பெரியவாட்ட போய் இவெல்லாம் சண்டை போட்டிருக்கா, எங்களை அலட்சியப்படுத்துற, அவருக்கு போய் நீங்க எப்படி பாடம் சொல்லலாம்? அதுக்கு சுவாமி சாட்சியாராம், திருவிஜனோட பெரியவா சொன்னாலாம் சுவாமியை பத்தி, அவரை பார்த்து பெருமைப்படுங்கோ, அவரை பார்த்து நீங்க கத்துக்கோங்கோ, அவருடைய ஆச்சாரத்திலையும் அவருடைய அனுஷ்டானத்திலையும் அவருடைய தத்துவத்திலையும் எவ்வளவு திருடமா இருக்கார் அவர், அந்த மாதிரி நீங்கள் இருங்கோ, நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும், நீங்க போடாதீங்க அவருக்கு, உங்களை யார் போட சொன்னா, திருமணம் எட்டு வாழ்க்கை நாங்க அரிசி போட மாட்டோம், பிக்ஷா இட மாட்டோம் அப்படின்னு நீங்க போங்க. அதை விட்டுட்டு அவர் தன்னுடைய தத்துவத்துல ஆச்சாரத்துல அனுஷ்டானத்துல ஒழுங்கா இருக்கிற
அதை கெடுத்து அவருக்கு நான் பாடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. அவர் பரம அத்தியந்த சிஷ்யர், திருவிசனூர் பெரியவாங்க அடியேன் வந்து அவருடைய பேரை சொல்லிட்டேன் ஆண்டவன்ட்டு, திருவிசனூர் பெரியவா பேரை சொல்லிட்டேன் ஆண்டவன்ட்டு. ஆண்டவன் சாத்தியார் பெரிய சுவாமின் தான் அவன் தவடமே நடிச்சிருப்பேர் அப்படின்னு சாத்தியார் ஆண்டவன். திருவிசனூர் பெரியவான் தான் சொல்வேன் அவன் சுவாமி, பேர் சொல்ல மாட்டேறான். அந்த மாதிரி மரியாதை ஆச்சாரியாள்கிட்ட. அதுக்கு சுவாமி அந்த பெரியவா சொன்னானா, எப்பேற்பட்ட சிஷ்யர் அவர், எவ்வளவு பக்தர் அவர், ஞானத்துக்கு போதனை என்னை எப்படிலாம் விழுந்து வந்து இது பண்றவர் அப்படின்னு சாதிச்சேறான். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல போறோம்னா, அவெல்லாம் பார்த்தே சாப்பிட மாட்டா, அவ கொடுத்து வாங்கிக்க மாட்டா, அவ கிட்ட வாங்கிக்க கூடாது, அது குலட்டா சண்டை பத்தித்த அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிற தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேதாரத்துல. இவாள்லாம் இந்த மாதிரி மனுஷா இருக்கா பாருங்கோ, இவ கிட்ட கொடுக்கவும் கூடாது வாங்கிக்கவும் கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். அதனால அந்த மாதிரி இவாள்லாம் நமக்குலாம் ஜுகுஸ்தாவகமா இருப்பாவா. அப்படிப்பட்டவாளுடைய தத்துவத்தையும் அங்கீகரிக்க கூடாது, அவளுடைய அர்த்தத்தையும் அங்கீகரிக்க கூடாது, அவளுடைய சேர்க்கையும் நமக்கு வேண்டாம். ஏன்னா எவனாவது ஒருத்தன் நல்லவன், நல்லவனோட தானே சேருவான், கெட்டவனோட சேருவானான், சத்துவகுண உடையவன் சத்துவகுணத்தோட சேர்ந்தவனோட தான் சேர்ந்து சந்தோஷமா இருப்பான். ஒரு ரஜோகுணத்தோட இருக்கிறவனோடையோ தமோ குணத்தோட இருக்கிறவனோடையோ சேர்ந்து இருக்கவே மாட்டான். அப்படி இருந்தாக்கா அது மகா பாபம், நம்மளையும் கீழே தள்ளிவிடும், கீழே தள்ளிவிடும். அந்த மாதிரி கூடாது. ஆகவே சம்சர்க்கஜா தோஷகுணா பவந்தின்னுட்டு சுவாமி உதாரிக்கிற ஸ்ரீமத் ரகசிய திரேதாரத்துல. அதனால நமக்கு சேர்க்கை தான் நம்முடைய நல்ல குணத்தையோ கெட்ட குணத்தையோ தீர்மானிக்கும். அதனால நாம யாரோட சேரணுமோ அவளோட சேரலாம். இப்ப பெருமானை பத்தி ஒருத்தர் என்ன வசதியா சொல்லிட்டாங்க, உடனே அவரு அவரே தெய்வமாகிடுவாரு நமக்கு. வேண்டாம், அந்த மாதிரி மனுஷன் வேண்டாம். நம்ம ஸ்ரீவைஷ்ணவாலே பெரிய ஆச்சாரியாள்லாம் இருக்கா. அதை பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்து இந்த சைவ் அவெல்லாம் ஸ்மார்த்தாள், அத்வைதிகள் தான் ஆவா, நாராயணன் சொல்லுவாவா. நாராயணன் சொன்னாலும் சரி, அவ நாராயணனை சேவிக்கிறது இல்லை, அத்வைதமான நிர்வாணமான நிர்விசேஷமான பிரம்மத்தை தான் அவ சேவிக்கிறார். அவ காலெல்லாம் விழாதீங்கோ, தயவு போன்று நம்மளுடைய சுரூபத்தை கெடுத்துக்காதீங்கோ. எத்தனை ஸ்ரீவைஷ்ணவா இந்த மாதிரி மோசமான சில பிரகிருதிகள் அவ கிட்ட போய் சேர்ந்துட்டு தன் சுரூபத்தையே எழுந்தா தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரமா எவ்வளவு பார்த்துட்டு இருக்கேன். அதனால இது தேவையில்லை. நமக்கு ஆச்சாரியார்ல எப்பேற்பட்ட உத்தமமான ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியார், இவாளுடைய நிஷ்டை என்ன, இவாளுடைய ஞானம் என்ன, இவாளுடைய தபஸ் என்ன, அதை விட்டுட்டு நீச்சமான மனுஷா கிட்ட போகக்கூடாது. அதனால அதனால இந்த தத்துவத்தை ஒத்துக்கவே இல்லை. சரி, அப்படியானாக்கா சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதுல சிவன வசதியா சொல்றே, ருத்ரனெல்லாம் சிவையேவ கேவலக சம்புராகாசம் மத்தியே அப்படின்லாம் வசனம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்கா, இதெல்லாம் எப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம பிரதர்த்தன வித்தியில சொல்றோம், முதல் அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம், அதுல சூத்திரம் சாஸ்திர திருஷ்டியாது உபதேசோ வாமதே பவத்து அப்படின்னு இருக்கு. அதுல சாஸ்திர திருஷ்டியாது உபதேசம், சாஸ்திர திருஷ்டின்னா என்ன அர்த்தம், சிவன் சொன்னா கூட சரி, சிவனுக்கு அந்தரியானி எம்பெருமான், இந்திரன் சொன்னா இந்திரனுக்கு அந்தரியானி எம்பெருமான். அதனால அந்த மாதிரி கணக்குல தான் எடுத்துக்கணும்னுட்டு சூத்திரகாரர் சொல்றார். நம்ம ஸ்ரீவைஷ்ணவா கல்பிக்கல, சூத்திரகாரருடைய திருவுள்ளம் அது. அதனால அவருடைய திருவுள்ளத்துக்கு விருத்தமாக எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஆகவே சிவன் சில இடத்துல சொல்லிக்கலாம், அது சொன்னதுனால அந்த சிவனையே நமக்கு பரதே. இன்னொரு விஷயம், சிவனை நாங்க தள்ளல, சிவனை தள்ளல, சிவனையே இல்லைன்னு நாங்க சொல்லல. சிவன் ஒரு ருத்ரன் இருக்கான், அந்த ருத்ரன் யார் அப்படின்னாக்க பெருமாளுடைய விபூதியில ஒருத்தன், விபூதி பெருமாளுடைய விபூதியில ஒருத்தனா இருக்கானே தவிர்த்து அவன் வந்து பரதேவன் நாங்க ஒத்துக்கல. அவனுக்கு ஆக்ஞைக்கு, அவன் ஆக்ஞைக்கு அனுகுணமா இருக்கான் அவன். இதெல்லாம் வந்து சோகம் தேசிகன் உதாரிக்கிறது. ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு வரும். சிவனை சிவன் வந்து சொல்லச்சே, நான் வந்து தமோ குணத்தினால பிறந்தேன்,
ரஜோகுணத்துல பிறந்தவன் அவன் சதுர்முக பிரம்மா, அதே சத்தமூர்த்தியா எம்பிரமான் இருக்கான்னு. இந்த மாதிரி வசனங்கள்லாம் தேசியம் உதாகரிச்சிருக்க. அது மாத்திரம் இல்ல, புராணங்களை வகப்படுத்த பெருமாள் சம்பந்தமான புராணங்கள் ஆறு சாத்விக புராணங்கள் இருக்கும், ருத்ரன் சம்பந்தப்பட்டதெல்லாம் தாமச புராணங்கள்னும், அது மாதிரி ஹிரண்ய கர்ப்பனான சதுர்முக பிரம்மா சம்பந்தப்பட்ட புராணங்கள்னா ராஜச புராணங்கள்னுட்டும் இது பண்றா, பிரிச்சு வச்சிருக்கா. அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த கணக்குல பார்க்கணும். அதனால இவைகள்லாம் தாமச விஷயங்கள், மோகிக்க கூடியது, இவாளுடைய சித்தாந்தத்தை நாம ஏத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த வேதாந்த தீப ஸ்ரீசுக்தியும் சேர்க்கலாம். பத்யுரசாமஞ்சஸ்யாத் பசுபதி மதம் நிஸ்ரேயசார்த்திபிஹி ஆதரணீயம் உத நேதி சம்சய. அந்த பசுபதி மதம் சிவனுடைய மதம், அது ஆதரிக்கப்பட வேணுமா கூடாதா அப்படின்னு சந்தேகம். ஆதரணீயம் இது பூர்வபக்ஷ. ஏன் அப்படின்னா பரம புருஷார்த்த சாதனா அவபோதித்தேனே, அதாவது பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு சாதனா உபோதியா இருக்குது இந்த பசுபதி மதம், சாதனத்தை சொல்லி கொடுக்கறது. அதனால அது உகந்த மதம். அது அது மாத்திரம் இல்ல, நிகில வஸ்து சாட்சா்கார சமர்த்த பசுபதி பிரணீதத்வா, பசுபதியினால இது பண்ணப்பட்டது, பசுபதியினால பண்ணப்பட்டது. அந்த பசுபதி எப்படிப்பட்டவன், அனைத்து வஸ்துக்களையும் சாட்சாத்கரித்தவன், சாட்சாத்கரிக்கிறதுக்கு சமர்த்தனானவன், அப்படிப்பட்டவன் சொன்னதுனால இது சர்வாத்மனா ஆதரிக்கத்தக்கது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் தத்துவத்தெல்லாம் சொல்லிவிட்டோம். அது இப்ப கண்டனத்துல சொல்ல போறாந்தோ சித்தாந்தம் என்ன தெரியுமா, அனாதிநிதன அவிச்சின்ன பாட சம்பிரதாய நிரஸ்த பிரமாதாதி நிகில தோஷ கந்த வேத சித்த பராமரதத்துவ வியத்திய பிரதிபாதனாத். அனாதிநிதனம், அனாதியாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, அழிவே அழிவற்றது, அவிச்சின்னம் இடைவெளியே கிடையாது, விச்சேதமே கிடையாது, வேதத்துக்கு இடைவெளியே இல்லை, நடுவில் நின்று போயிட்டுலாம் கிடையாது, அவிச்சின்ன பாடம் ஒரே மாதிரி பாடம். இப்ப ஹரி ஓம் அப்படின்னு சொல்றோம், இது பாரத தேசம் முழுக்க ஒரே மாதிரி தான் சொல்லுவா. நீங்க யஜுர்வேதம் இங்க சொன்னாலும் சரி, வடக்க சொன்னாலும் சரி, எங்க சொன்னாலும் சரி, எந்த வேதம் சொன்னாலும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவா. ஒரே சுரம்தான், ஒரே பாடம்தான், வேதத்துல பாடபேதம் பண்ண முடியாது, வேதத்துல பாடபேதமே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அவிச்சின்ன பாடம் சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயமும் ஒரே மாதிரி வருது. அது நிரஸ்த பிரமாதாதி பிரமாதம், அஞ்ஞானம் அதெல்லாம் நிரஸ்தமானது, தள்ளப்பட்டதுன்னா கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, நிகிர தோஷ கந்தங்களும் போயிடுச்சு, அதாவது அனைத்து தோஷ கந்தங்களும் நிரஸ்தம் ஆயிடுத்து வேதத்துக்கு. அந்த வேத சித்த, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட பராவர தத்துவம், பரதத்துவம் சிவன் நாராயணன், அவர தத்துவம் நாம எல்லாரும் அப்படின்றது, அத வியத்திய பிரதிபாதனார் அத மாதிரி சொல்லிட்டாவா. சிவனே பரதத்துவம், சிவன் நாராயணனோ அவர தத்துவம் அப்படின்னு சேர்த்து விட்டுட்டாவா. இப்படி வியத்திய பிரதிபாதனா, அடுத்த தோஷம் நிமித்த உபாதான பேத அபிதானா, நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேற அப்படின்னு சொல்றாவா. சூத்திரகாரர் பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபவதாதுன்னு சாதிச்சிருக்கார். அதுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாருனாக்கா, வந்து அதுக்கு விரோதமாக நிமித்த உபாதானத்துக்கு பேதம் சொல்லிவிட்டேன், அவ சைவ மதத்தை சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சுரா கும்பஸ்தாபனே, ஒரு பட்சம் சொன்னோம் பாருங்க, சைவ மதத்துல சுரா கும்பம், சுராங்கிற ஒரு போதை, ஒரு கல், அதை வந்து ஒரு பாத்திரத்துல சக்தியில வச்சு இது பண்ணுவாங்களாம். கும்பஸ்தாபன த
சஸ்த தேவதா அதுல தேவதைய ஆவாகனம் பண்ணுவா. நம்மாங்கள்லாம் பண்றோம் கல்யாண கார்த்திகைனா வரைச்சு ஒரு பூர்ண கொம்ப வச்சு மாவிளை தேங்காய் ஜலம் வாசன திரவியங்கள் அதெல்லாம் சேர்த்து எல்லா தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணுவோம். பண்ணச்சே எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா எம்பெருமான ஆவாகனம் பண்ணுவோம். அப்படிதான் நாம பண்ணுவோம். அதே இங்க ஒரு சுறா கும்பத்தை வச்சு அதுல போய் தேவதைகளை அர்ச்சிக்கிறதா முத்ரிகா சக்க விஜான அந்த முத்ரிகா சக்கம் இந்த கண்டிகை அந்த மாதிரி இதெல்லாம் ருசக்கம் எல்லாம் ஆபரணம் மாதிரி அவைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அவைகளை அணிய வேண்டும் தரிக்க வேண்டும். அதனால விஜான தத்தாரணாதி வேத விருத்த ஆச்சார பிரதிபாதன பரஸ்பாச்ச வேத விருத்தமான ஆச்சாரத்தை இதுக்கு அமைச்சு கொடுக்கறது அதுதான் சொல்லி கொடுக்கறது. தத்துவத்திலையும் வேத விருத்தம் ஆச்சாரத்திலையும் அனுஷ்டானத்திலையும் வேத விருத்தம் பரத்வாச்ச அசாமஞ்சசியா அசாமஞ்சசியம் இருக்கு. சாமஞ்ச சமஞ்சசம் இல்லை எல்லாம் அசமஞ்சசம் சரியானது அல்ல. அசாமஞ்சசியாது ந ஆதரணீயம் அனாதரணீயம் அப்படின்னு அனாதரணீயம் இந்த நைகஸ்மின் அசம்பவாது ந அப்படின்னு இருக்கோ இல்லையோ அந்த ந போன அதிகரணத்துல நைகஸ்மின் அசம்பவாதுன்னு இருக்குது அந்த ந அப்படின்றது இங்க அவர் அது ந ஆதரணீயம் பத்யு பத்யு பசுபதியினுடைய மதம் ந ஆதரணீயம் குதஹ அசாமஞ்சஸ்யாத் சாமஞ்சஸ்யம் இல்லை விருத்தம் அறிந்தது வேத விருத்தமா இருந்தது அதனால அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு இதுல ஸ்லோகம் உதாரிக்கிறது தேசிகன் உனக்கு என்ன ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் ஒரு ரிஷிய அவர் சொல்ற பத்திய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வான காமையே அகம் கதம்போ பூயாசம் குந்தோ வாயமநாதமே நிஷேதி அதனால இந்த ஸ்லோகத்தை உதாரிக்கிறேன். நான் வந்து பசுபதியினுடைய பத்திய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வான காமையே எனக்கு பிரஜாபதியான சதுர்முக பிரம்மனுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் பசுபதியான சிவனுடைய ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம் வேற என்ன வேணும் அகம் கதம்போ பூயாசம் குந்தோ வாயமுநாதரே அகம் கதம்போ பூயாசம் நான் வந்து கதம்ப விருஷமா மாறிடுவேன் குந்தோவா யமுநாதரே வந்து குந்த விருஷமா மாறிடுவேன் ஏன்னாக்க ஏதாவது ஒரு சதுர்யுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிச்சு இந்த யமுனை கரையில விளையாட வருவான் அப்போ இந்த மரத்தை சுத்தி சுத்தி வருவான் மரத்து மேல ஏறுவான் அவனுடைய கரஸ்பொருஷம் வரும் கரஸ்பொருஷம் வரும் இத மாதிரிலாம் அவனுடைய திருவடி ஸ்பருசம் கிடைக்கும் அவன் திருமேனி ஸ்பருசம் கிடைக்கும் இதற்காக எனக்கு என்ன வேண்டும் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு போரும் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு போரும் தேவலோகாக்கிரமணம் தேவலோகா எனக்கு வந்து நாமரத்தம் அகம்மனே தேவலோகத்தை ஆக்கிரமிக்க வேண்டாம் நான் தேவதையா போகணும்னா அப்படிலாம் நான் ஆசைப்படவே இல்லை நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமோ அப்படின்னா பெருமாளுடைய திருவடி ஒப்பிட்டே இருக்கணுமே அப்படின்னு இருக்கணும் அதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இல்லையா அதனால இங்க பாருங்க பசுபதியினுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் எனக்கு யாரோட ஐஸ்வர்யம் வேணும் பெருமாள் அவதரிச்சு பெருமாளுடைய திருமேனி சம்பந்தப்படுறது பாருங்கோ அந்த குந்த விருஷமாகவோ கதந்த விருஷமாகவோ ஆனா கூறும் எப்பேற்பட்ட மகானவர் பாக்யசாலி அவருக்கு எப்பேற்பட்ட ஆசை வந்தது இந்த ஆசை இதுதான் கிருஷ்ணனுடைய அழகு நம்ம அப்படியே மயக்கிறது அது எனக்கு உடம்பு முடியலையன்றதுனால இந்த சந்தியாவந்தனம் பண்ணினேன் பாகவதம் சேவிச்சுட்டேன் 8 மணிக்கு மேல பாகவதம் சேவிச்சு ஆரம்பிச்சான்னா முடியறதுக்கு 8:30 ஆயிடும் அதனால 6:30 சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பிரமாணம் சேவிச்சுட்டு பாகவதம் சேவிச்சுட்டேன் அவதார கட்டம் சேவிக்க சேவிக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இவ்வளவு ஆனந்தம் அவர் சொல்ற சுகர் சொல்ற நீ கேட்டுட்ட கிருஷ்ணி குலத்தை பத்தி கேட்டுட்ட கிருஷ்ணனுடைய குலத்தை பத்தி இதை கேட்கிறவன் சொல்றவன்
சொல்ல வைக்கிறானே அவன் மூணு பேரையும் அதை காப்பாத்திரும். அப்படிப்பட்ட வசந்த கதையாச்சு இது. கிருஷ்ணனை பத்தி பேசிச்சு, கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிச்சு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இந்த கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டோம். அது கூட இதனால பசுபதி மதத்தை கண்டனம் பண்றதுனால அதை ஸ்மரிக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்காது, ஆனந்தம் ஆனந்தம். கிருஷ்ணனுடைய அனுபவத்தை சொல்ல சொல்ல அப்படி ஆனந்தமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணம் சொன்னா சேவிச்சு அண்ணாதான் இருக்கு, ஆனா அதுல அழுதுண்டே இருக்கணும். ராமன் கஷ்டப்படுறதோ பிராட்டி கஷ்டப்படுறதோ இதெல்லாம் பார்க்கறது எல்லாருக்கும் அழுக வரும். அதே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பத்தியோ அவனுடைய லீலைகளை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும் தெரியுமா? ஆனந்த பாஷ்பம் தான் வரும், சந்தோஷமா அனுபவிக்கலாம். அதனால இந்த ஆனந்த பாஷ்பத்தை கொடுக்கக்கூடியது கிருஷ்ண சரிதமே. அந்த கிருஷ்ண சரிதத்தை இன்னைக்கு ஸ்மரிக்கிறோம், கொண்டாடுறோம், கீர்த்தி கீர்த்தனம் பண்றோம், அவ்வளவு ஆனந்தமா இருக்குது. ஏன் அப்படின்னு இந்த மதங்கள்லாம் நமக்கு ஒத்துக்க வேண்டாம், பசுபதி மதத்தை ஒத்துக்க வேண்டாம். லீலாசகர் சொல்றார், நாங்கெல்லாம் யாரு தெரியும் முடியும், வயம் டு சைவாக, நமக்கெல்லாம் பஞ்சாட்சரி ஜபபராக, நாங்கெல்லாம் நமசிவாயம் தான் நாங்க ஜபம் பண்ணிட்டு இருப்போம். நமசிவா அதை கூட பாருங்க, ஓம் நம சிவாயன் கிடையாது, நமசிவாய் தான் பஞ்சாட்சரம். ஓம் சேர்ந்ததுன்னா சடக்ஷரம் ஆயிடும் அது, ஆனா நமசிவாயன் தான் பண்ற. அதனாலதான் இதரால் கூட அதெல்லாம் ஒத்துட்டு இருக்கா. அதே சிவகிருஷ்ணவாளுக்கு பிரணவத்தோட கூடது அஷ்டாட்சரம், அந்த நமசிவாயன் பஞ்சாட்சரத்தை தான் நாங்க பண்றோம். அப்படிப்பட்ட நான் கிருஷ்ணனையே நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த கிருஷ்ணனுடைய அனுபவம் இருக்கு, என்னை அப்படி ஆகர்ஷிச்சு இழுத்துன்னு போயிடுத்து. அதனால கிருஷ்ணனை தவிர்த்து வேற தேவதையே என்னால நினைக்க முடியலையே அப்படின்னுட்டு லீலாசுகர் ஆச்சரியமா சொல்ற ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமத்துல. அதனால கிருஷ்ணனுடைய விசேஷம் இது. ஆக இந்த பசுபதியினுடைய மதமானது சர்வாத்மனா அனாதரணீயம். அதே கிருஷ்ணன் சொன்ன ஸ்ரீ பஞ்சராத்திரம், அந்த மாதிரி கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை, கிருஷ்ணன் சொல்ற உபதேசங்கள், இத அத்தனையும் கிரகிச்சுக்கோங்க. இதை காட்டில வேற என்ன வேணும்? ஏன்னா அடுத்த அதிகரணம் ஸ்ரீ பாஞ்சராத்திர பிராமான்ய அதிகரணம். அந்த பாஞ்சராத்திரத்தை பத்தி நிறைய சுவைக்க போறோம் அடுத்த அதிகரணத்துல. ஆகையினால இதை சொல்றார் அவர். இப்போ சூத்ராஸ்து பத்யரசாமஞ்சஸ்யாத் சூத்திரம், அதுக்கு அர்த்தம் நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு போன அதிகரணத்துல முதல் சூத்திரம், அதுல ந அப்படின்னு இருக்கு. ந ஏகஸ்மின் அசம்பவாத் ஜெயின மதம் ந ஆதரணீயம் அப்படின்னு அங்க ந இருக்கு. அந்த நஞ்சு இங்க வரணும், இங்க கொண்டு ஆகர்ஷிச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. அதனால நைகஸ்மின் அசம்பவாத் இத்தியதாக நேத்தி அனுவர்த்ததை, ந அப்படின்றது இங்க அனுவர்த்திக்கிறது. பத்யுகு பசுபதேகே, பசுபதியினுடைய மதம், இந்த மதமானது ந ஆதரணீயம், ஆதரிக்க கூடாது. குதஹ அப்படின்னு வேத விருத்த தத்துவ ஆச்சார அவபோதித்தேனே, பூர்வபட்சி சொன்னான் பரம புருஷார்த்தத்துக்கு சாதனத்தை போதிக்கிறது இதுன்னு அவன் சொன்னான். சூத்திரகாரர் சாதிக்கிறார் அப்படி கிடையாது, வேத விருத்தமான தத்துவத்தை போதிக்கிறது, வேத விருத்தமான ஆச்சாரத்தை போதிக்கிறது. இப்படி ஆச்சார அவபோதித்தேன அசாமஞ்சஸ்யா, சாமஞ்சஸ்யம் கிடையாது, சமஞ்சசமாகவே ஆகாது. இது மட்டமான மதம், இது மட்டமான மதம். இது மீதி மதங்களை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மதத்தை ஏற்றுக்கவே கூடாது. பரதத்துவத்தையே தள்ளிவிட்டாலேவா, அவரதத்துவமா ஆகிட்டாலே பரதத்துவத்தை போய், அந்த மாதிரி சொன்ன மதத்தை ஏற்றுக்கவே கூடாது. அந்த மாதிரி மனுஷாலும் நம்ம சேவிக்க கூட வேண்டாம், கைகூப்ப வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆகவே சைவ மதமானது இது அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் ஒன்று வச்சுட்டு இருந்தோம். இப்போ நீ சாஸ்திரிகளை சேவிச்சியன்னு கேட்கலாம், நான் வாத்தியார்கிட்ட சேவிச்சு, அவர் இருந்த பரியந்தம் அவர் எப்ப போனானோ அவரை சேவிச்சுட்டு தான் நான் வருவேன். அங்க எப்படி எனக்கு ஞானத்தை போதிச்சார், அந்த ஞானத்தை வச்சுன்னு சேவிச்சுமே தவிர்த்து அவர் ஆச்சாரத்தையோ அவருடைய தத்துவத்தையோ வச்சுன்னு நாங்க சேவிக்கல. அவர் ரங்கநாதன் சேவிப்பார், அவர் திருவானிக்காவில் இருந்த எங்கள் சாஸ்திரிகள், அதனால ரங்கநாதன் சேவிப்பார் அவர். மற்றபடி அந்த இதுல தான் எங்களுக்கு உபாதையமையை தவிர்த்து இந்த இதனால இல்லை, தத்துவத்தை கொண்டோ ஆச்சாரத்தை கொண்டோ உபாதையம் இல்லை. ஞானத்தை மதிக்கிறோம், ஞானத்தை மதிச்சு அதுக்கேதுவா நம்ம சேவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே இந்த பசுபதி மதமானது
அனாதரணீயம். இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார் அத்மன் குருபரம்பராய நமக இருக்கு பசுபத்தியதிகரணம் அப்படின்னு பேரு. இதை ஏற்பட நாளைக்கு மீதியம் தெரிவிக்கும்.